இன்று அலங்காநல்லூரில் 2017 தமிழகம் முழுக்க மக்கள் நடத்தி உரிமை பெற்ற ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தியதற்கான வழக்கு இன்று 5வது கூடுதல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. பிப்ரவரி 25 வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. திரும்ப திரும்ப இன்று ஜல்லிக்கட்டு நடைபெற்றிருக்கிறது. திரும்ப திரும்ப நாங்கள் அரசிடம் சொல்லுவது ஒன்றே ஒன்றுதான், ஜல்லிக்கட்டுக்காக உரிமைக்காக இந்த நாட்டில் நிரந்தரமாக அது நடக்க வேண்டும் என்பதற்காக போராடியவர்கள் மீது வழக்கு போட்டு குரூரமாக இப்படி நீதிமன்றத்திற்கு 2 ஆண்டுகளாக இந்த எடப்பாடி அரசு அலைய வைத்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு பதில் வினையாகத்தான் இன்று அலங்காநல்லூர் ஒன்றியத்தில் மட்டுமல்ல மதுரை மாவட்டம் முழுக்க அதிமுக தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு வழக்கை உடனடியாக தமிழக அரசு அலங்காநல்லூரில் மட்டுமல்ல செல்லூரிலே இருக்கக்கூடிய 2 வழக்கு, அவனியாபுரத்தில் இருக்கின்ற வழக்கு என 140 பேர் மீது போடப்பட்டிருக்கின்ற அனைத்து வழக்கையும் தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும். அப்படி திரும்ப பெறவில்லை என்றால் வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் மாநகராட்சியிலும் சரி நகராட்சியிலும் சரி பேரூராட்சியிலும் சரி இதை முழக்கமாக வைத்து ஜல்லிக்கட்டு போராட்ட குழு, ஜல்லிக்கட்டு உரிமைக்கான போராட்ட குழு இதை எதிர்த்து பிரச்சாரம் செய்வதாக முடிவு செய்திருக்கிறோம். இங்கே வெற்றி பெற்ற அத்தனை கிராம ஊராட்சி தலைவர்களும் அத்தனை மாவட்ட ஒன்றிய ஊராட்சி குழு உறுப்பினர்களும் கிராம சபை கூட்டங்களில் ஜல்லிக்கட்டு போராட்டக்காரர்கள் மீது போடப்பட்டிருக்கின்ற வழக்கை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை கிராம சபை கூட்டத்தில் நிறைவேற வேண்டும் என இந்த போராட்ட குழுவின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இது மட்டுமல்ல, இப்பொழுது தமிழகமே பாலைவனமாகக்கூடிய ஒரு அபாயகரமான நிலையை கொலைகார மோடி அரசு ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அதற்கான ஆய்வுகளுக்கு எந்த விதமான சுற்றுச்சூழல் அனுமதியோ அல்லது கருத்து கேட்பு கூட்டங்களோ தேவையில்லை என்று சொல்லியிருக்கார்கள். நாங்கள் திரும்ப திரும்ப இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். டெல்டா மாவட்டத்தில், அதாவது கடலூர், அரியலூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை என இந்த 8 மாவட்டங்களில் மட்டும் 300 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலக்கரி இருக்கிறது. அந்த நிலக்கரியை எடுக்க வேண்டும் என்பதற்காக ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வருவதற்கு ஏற்கனவே மீத்தேன் என்று கொண்டு வந்தார்கள். தமிழகத்தில் கடுமையான எதிர்ப்பு இருந்ததால் ஹைட்ரோ கார்பன் என மாற்றினார்கள். இப்பொழுது கடந்த ஆண்டு நெடுவாசலில் கதிராமங்கலத்தில் நடந்த கடுமையான போராட்டத்திற்கு பின்பு தமிழக அரசு இதை எதிர்ப்பதாக சொன்னது. ஆனால் இதையெல்லாம் மாற்றிவிட்டு A1 கேட்டகரியில் இருந்த ஹைட்ரோ கார்பனை இப்பொழுது B2 கேட்டகரியாக, ஏயில் இருந்த கேட்டகரியை B2 கேட்டகரியாக மாற்றி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 5வது முறையாக ஏலம் விடப்போகிறார். இதில் 19,000 கிலோமீட்டரில் 4,000 கிலோமீட்டர் தமிழகத்தில் இதை எடுக்கப் போகிறார்கள். ஹைட்ரோ கார்பன் என்று சொல்லும் பொழுது அது மீத்தேன் மட்டுமல்ல, எல்லா விதமான கனிமங்களும் நிலத்திற்கு கீழே இருக்கக்கூடிய பெட்ரோலியம் உட்பட எல்லா கனிமங்களையும் உள்ளடக்கியது. எனவே இந்த திட்டம் இங்கே நடைமுறைக்கு வந்தால் தமிழ்நாடு பாலைவனமாகும். பலரும் சொல்கிறார்கள் இதற்கு நமக்கு பெட்ரோல் வேண்டாமா, மாற்று வேண்டாமா என்று. உலகத்திலே இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கக்கூடிய நாடுகள், மீத்தேன் எடுக்கக்கூடிய நாடுகள், பெட்ரோலியம் எடுக்கக்கூடிய நாடுகள் அனைத்திலும் சுமார் 25 கிலோமீட்டர் தூரம் மக்கள் வாழாத இடங்களில் தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். உடனடியாக தமிழக அரசு வழக்கம் போல் கடிதம் எழுதியிருக்கிறது. நீட்டுக்கு கடிதம் எழுதினார்கள், என்ன நடந்தது என்று இன்று வரை நமக்கு தெரியும். நீட்டுக்கு சட்டத்தை போட்டே பாஸ் பண்ண மாட்டேங்கிறேன், கடிதம் எழுதி என்ன போகுது? எனவே தமிழக அரசு, எடப்பாடி அவர்களே, நீங்கள் ஜெயலலிதா வழியில் வந்ததாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த அம்மாவாவது பொதுமக்களுடைய எதிர்ப்புக்கு இணங்கி ஒரு குழுவை அமைத்து நீச்சல் எடுக்க அனுமதிக்க மாட்டேன் என சொன்னார்கள். ஆனால் நீங்கள் மோடி அரசுக்கு சலாம் போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். காரணம், ஏற்கனவே
தமிழக சுற்றுச்சூழல் அமைச்சர் கருப்பணன் அவர்கள் தமிழ்நாட்டிலே வரக்கூடிய எந்த விதமான திட்டங்களுக்கும் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தக்கூடாது என்று இந்திய அரசாங்கத்திட்ட போய் மனு கொடுத்தார். இந்த அதனுடைய தொடர் விளைவு தான் இதை பேசணும். இங்க ஏதோ முதலமைச்சர் எழுதுனால உண்மையெல்லாம் கிடையாது. இன்னொன்று, ஏற்கனவே ஸ்டெர்லைட் என்ற கொலைகார நிறுவனத்தை நடத்தி கொண்டிருந்த வேதாந்தா குடும்பத்திற்கு இன்று எல்லா பகுதியும் கொடுக்குறாங்க. வேதாந்தா குடும்பம் தான் வரப்போகுது. வேதாந்தா குடும்பத்துக்கு லைசன்ஸ் கொடுக்கும் பொழுது அவர் இது போன்ற எதையும் நடத்தக்கூடாது என்று சொன்னான். வேதாந்தா குழுமம், அதாவது சுற்றுச்சூழல், ஏற்கனவே வேதாந்தா குழுமம் பல ஆண்டுகளாக சுற்றுச்சூழல் அனுமதி இல்லாமலேயே ஸ்டெர்லைட்டை நடத்தியதால் தான் இவ்வளவு மிகப்பெரிய பாதிப்புகள் நடந்தது. எனவே நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், தெளிவுபெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த சுற்றுச்சூழல் அனுமதி கருத்து கேட்பு கூட்டங்கள் எல்லாம் நமக்கான அடிப்படை உரிமை. இதெல்லாம் வந்ததுனால பெருசா என்ன போறதில்ல, மக்கள் போராட்டத்தினால தான் நிக்கி. ஏற்கனவே காவிரியில் தண்ணீர் ஒரு சொட்டு கூட வராத அளவிற்கு மேகதாது அணைக்கு கட்டுவதற்கு இந்திய அரசாங்கம் அனுமதி கொடுத்து விட்டது. கர்நாடக அரசாங்கத்துடைய கோரிக்கை இந்திய அரசு ஏற்றுக்கொண்டு விட்டது, மோடி அரசு ஏற்றுக்கொண்டு விட்டது. தமிழ்நாட்டில் தொடர்ந்து எதிர்ப்பு இருப்பதால் தான் மேகதாதுல அணைக்கட்டவில்லை. மேகதாதிலே அணை கட்டி 93 டிஎம்சி தண்ணியை தேக்கிவிட்டால் டெல்டாவிற்கு ஒரு சொட்டு கூட தண்ணி வராது. இவங்க அதுக்கு பின்னாடி ஹைட்ரோ கார்பன் எடுக்கலாம், 300 லட்சம் கோடி நிலக்கரியை எடுக்கலாம். இந்த 300 லட்சம் கோடி நிலக்கரியை எடுப்பதற்கான மிகப்பெரிய சதி வேலைதான் இப்பொழுது மோடி அரசு போட்ட உத்தரவு. தமிழகம் வேதாந்தாவிற்கு தாரை வார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நாங்கள் சொன்னோம், தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தில் வேதாந்தா நிறுவனம் ஏதோ சட்டபூர்வ விதி மட்டும் செய்யவில்லை, அவர்கள் முழுக்க முழுக்க கருப்பு நிறுவனமாக அடியால் கும்பலை அனுப்பி அங்கே தீ வைப்பு சம்பவத்தை நடத்தினார்கள். அங்கே மதுரையில் இருந்த ஐஜி சைலேஷ்குமார் யாதவோடையும் தூத்துக்கு திருநெல்வேலியில் இருந்த டிஐஜி கபில்குமார் சரத்கரோடையும் கூட்டு சேர்ந்து 15 பேரை துடிக்க துடிக்க கொன்று 102 பேரை உடல் உறுப்புகளை இழக்க நிலையை செய்தார்கள். இப்படிப்பட்ட வேதாந்தா நிறுவனம் உலகத்தாலேயே தடை செய்ய வேண்டும். ஆனால் அந்த வேதாந்தாவுக்கு தான் தமிழ்நாடு பூரா இன்னைக்கு அத்தனை இடத்துலையும் ஹைட்ரோ கார்பன் பெட்ரோலியம் அது இதுன்னு எடுக்கிறதுக்கு எல்லா வழிமுறையும் கொடுத்துருக்காங்க. எனவே வேதாந்தாவின் அடிமையாக, மோடியினுடைய அடிமையாக, பன்னாட்டு நிறுவனத்தினுடைய அடிமையாக நம்முடைய தமிழகம் மாற்றிக்கொள்ள. ஏதோ காவிரி மட்டும் நினைச்சுக்காதீங்க, வைகத்தினுடைய வைகை கரையிலும் ஹைட்ரோ கார்பன் இருக்கிறது, தாமிரபரணி கரையிலும் ஹைட்ரோ கார்பன் இருக்கிறது, பாலாற்று கரையிலும் ஹைட்ரோ கார்பன் இருக்கிறது. இந்தியாவில் ஒவ்வொருடைய காலுக்கு கீழேயும், தமிழகத்திலே ஒவ்வொருடைய காலுக்கு கீழேயும் கருப்பு தங்கம் என்று சொல்லக்கூடிய நிலக்கரி இருக்கிறது. தமிழகத்தை பாலைவனமாக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய 10 கோடி மக்களையும் அகதிகளாக்கி வெளியேற்ற வேண்டும் என்பதற்கான சதிவேலையின் தொடக்கம் தான் இது என்பதை உணர்ந்து தமிழகம் கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறது. நாங்களும் எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். இதை அரசு செய்யவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை அரசு சந்திக்க வேண்டியதற்கும் அனைத்து அரசியல் கட்சிகளும் அடையாளங்களாக இதை நடத்தாமல் உண்மையான உணர்வுபூர்வமாக களத்தில் நிற்க வேண்டும். காவிரியை காப்பாற்ற வேண்டும், காவிரி டெல்டாவை காப்பாற்ற வேண்டும், வைகையை தாமிரபரணி பாராட்டுப்படுகையை காப்பாற்ற வேண்டும். அதற்காக அனைவரும் இணைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை போராட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டிய தேவையும் அவசியம் கடமை இருக்கிறது. அனைவரும் அதை இணைந்து செய்ய வேண்டும் என கூறிக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, குறிப்பாக காவிரியை உண்மையிலேயே தமிழக அரசு இந்த ஹைட்ரோ கார்பனை இங்கே கொண்டு வரக்கூடாது என்று நினைத்தால் காவிரி படுகையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டி அமைச்சரவையை கூட்டி அதற்கான கொள்கை முடிவெடுத்து அறிவித்து விட்டால் இவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. எப்படி ஜம்மு காஷ்மீரில் வந்து 370 இருக்கும் பொழுது அங்கே எந்த விதமான வேலையும் செய்ய முடியவில்லையோ, அப்படி காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று தமிழக அரசு கொள்கை முடிவெடுத்து அமைச்சரவை முடிவெடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற சட்டசபை கூட்டத்தொடரிலே இந்த ஜல்லிக்கட்டு உட்பட மக்கள் போராட்டங்கள் மீது போடப்பட்ட அத்தனை வழக்கையும் தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும். இல்லை என்றால் அதற்கான வினையை இங்கே உள்ளாட்சி தேர்தலில் கொடுத்த அடியை விட மிக பலமான அடியை தமிழக அரசு, அதிமுக அரசு பெற வேண்டியது இருக்கும். ஜல்லிக்கட்டுக்காக போராடிய இளைஞர்களும் மாணவர்களும் பெண்களும் பொதுமக்களும் இங்கே நீதிமன்றத்திற்கு அலைய வேண்டியது இருக்கிறது. ஜல்லிக்கட்டு நாயகன் என்ற பட்டத்தை முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வைத்துக் கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட கொடுமை நடப்பதை ஊடக நண்பர்களான நீங்கள் உலகத்தின் முன் வெளிப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.